எருசலேமில் உள்ள அல் அக்ஸா மசூதியில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து 350 பாலத்தீனிய வழிபாட்டாளர்களை இஸ்ரேலிய காவல்துறையினர் கைது செய்தனர். யூத அடிப்படைவாதிகள் சிலர் மசூதி வளாகத்திற்குள் ஆட்டை பலி கொடுக்கப் போவதாக செய்திகள் வந்த பிறகு இஸ்லாமியவாத குழுவான ஹமாஸ் பாலத்தீனியர்கள் மசூதியை பாதுகாக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்ததே இந்த மோதலுக்கு காரணம். அல் அக்ஸா மசூதியை ஒட்டி சலசலப்புகள் ஏற்படுவது ஒன்றும் புதிதல்ல. கடந்த காலத்திலும் அல் அக்ஸா மசூதி தொடர்பான சர்ச்சை காரணமாகவே பாலத்தீனர்களுக்கும் இஸ்ரேலியர்களுக்கும் இடையே பல மோதல்கள் ஏற்பட்டுள்ளன. அல் அக்ஸா மசூதி கிழக்கு ஜெருசலேமில் அமைந்துள்ளது. இது யூதர்களின் புனித இடமாக கருதப்படுகிறது. அதே சமயம் இது இஸ்லாத்தின் 3வது புனிதமான இடமாகவும் கருதப்படுகிறது. யூதர்களால் டெம்பிள் மவுண்ட் என்றும் முஸ்லிம்களால் அல் ஹராம் அல் ஷரீப் என்றும் அழைக்கப்படும் புனித தலத்தில் அல் அக்ஸா மசூதி மற்றும் டோம் ஆப் தி ராக் ஆகியவை உள்ளன. டோம் ஆப் தி ராக்குக்கு யூத மதத்தில் அனைத்தையும் விட புனிதமான தலம் என்ற அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது. முகமது நபியுடன் இணைந்திருப்பதால் இதை ஒரு புனித இடமாக முஸ்லிம்களும் கருதுகின்றனர். இந்த மதத்தலத்தில் முஸ்லிம் அல்லாதவர்கள் பிரார்த்தனை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த வளாகம் ஜோர்டானின் வஹ் மூலம் நிர்வகிக்கப்படுகிறது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் இஸ்ரேலின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது. நீண்டகாலமாக இங்கு முஸ்லிம்கள் மட்டுமே தொழுகை நடத்த முடியும். குறிப்பிட்ட நாட்களில் முஸ்லிம் அல்லாதவர்கள் வளாகத்திற்குள் நுழைய அனுமதிக்கப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் இங்கு பிரார்த்தனை செய்ய முடியாது. சரி, முஸ்லிம்களும் யூதர்களும் புனிதமாக கருதும் இந்த அல் அக்ஸா மசூதியில் ஆட்டை பலி கொடுக்க யூத அடிப்படைவாதிகள் நினைப்பது ஏன் என்று பார்ப்போம். இந்த ஆடு பலியிடும் வழக்கத்தின் வேர் யூதர்களின் புனித நூலான தோராவுடன் தொடர்புடையது. யூதர்கள் எகிப்தில் அடிமைகளாக வைக்கப்பட்டனர். அவர்களை விடுவிப்பதற்காக கடவுள் அந்த தேசத்தை கடந்து சென்றார். மேலும் ஒவ்வொரு எகிப்திய குடும்பத்தின் முதல் மகனையும் அவர் கொன்றார் என்று தோரா குறிப்பிடுகின்றது. ஆட்டை பலியிடுமாறும் அதன் இரத்தத்தால் தங்கள் வாசலில் ஓர் அடையாளத்தை ஏற்படுத்துமாறும் கடவுள் யூதர்களுக்கு கட்டளையிட்டார். இதனால் மரணம் அவர்களின் கதவை கடந்து சென்றுவிடும் என்றும் அவர்களுக்கு அழிவை ஏற்படுத்தாது என்றும் சொல்லப்பட்டது. எகிப்தின் 7 தெய்வீக பேரழிவுகளில் இதுவே கடைசி என்று புத்தகங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது எகிப்தின் ஆட்சியாளர்கள் மீதான கடைசி தாக்குதல் என்று கூறப்படுகிறது. அதன் பிறகு யூத குடிமக்களை நாட்டை விட்டு வெளியேற ஆட்சியாளர் அனுமதித்தார். யூத புராணங்களில் இது எக்ஸோடஸ், அதாவது பெரும் இடப்பெயர்வு என்று அழைக்கப்படுகிறது. அதன் பிறகு யூதர்கள் தங்கள் மூதாதையரான ஆபிரகாமுக்கு கடவுள் வாக்களித்திருந்த தேசத்தை அடைந்தனர். அன்றிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த சமூக இடப்பெயர்வின் நினைவாக ஆடு பலியிடும் வழக்கம் தொடங்கியது. இருப்பினும் இன்றைய காலகட்டத்தில் இந்த வழக்கத்தை பின்பற்றும் ஒரு சில மத குழுக்கள் மட்டுமே உள்ளன. யூத அடிப்படைவாத குழுக்கள் ஒவ்வொரு ஆண்டும் பாஸ்கா விழா தொடங்குவதற்கு முந்தைய நாள் மாலை இந்த பலியிடலை நடத்தும் பொருட்டு தயாராகின்றன. அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு கடவுளின் கட்டளையை நோக்கி நகரும் நினைவாக இஸ்ரேலியர்கள் இந்த விழாவை சுமார் ஒரு வாரம் கொண்டாடுகிறார்கள். இந்த யூத பண்டிகை வரும்போதெல்லாம் பலியிடும் தேதிக்கு முன்னதாகவே இஸ்ரேலிய அதிகாரிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சில முக்கியமானவர்களை கைது செய்கிறார்கள். மசூதி வளாகத்தில் இந்த சடங்கை நடத்துவதை தடுக்கவே இந்த நடவடிக்கை. இந்த ஆண்டு பாஸ்கா விழா கடந்த புதன்கிழமை, அதாவது ஏப்ரல் 5ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 13ஆம் தேதி வியாழனன்று முடிவடைகிறது. இஸ்லாமியர்களின் புனித மாதமான ரமலான் மாதத்தில் இந்த பண்டிகை நடப்பதால் பதட்டம் மேலும் அதிகரித்தது.